ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் உடலுக்கு அனைத்து விதமான ஊட்டச்சத்துகளும் கொடுக்கக்கூடிய சுவையான கஞ்சி தான் தயார் செய்ய போகிறோம் வாரம் மூணு நாள் இந்த கஞ்சி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே உங்களுக்கு கிடைச்சிரும் தீராத ரத்த சோகை பிரச்சனையை சரி செய்யும் உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைச்சி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி கை கால் கொடைச்சல் பாத வலி பாத எரிச்சல் இந்த மாதிரி உடலில் வரக்கூடிய அனைத்து வலிகளையும் சரி செய்யும் இந்த கஞ்சில் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கஞ்சை எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாலியா விதை இந்த சாலியா விதை பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் வாங்கிக்குவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாலியா விதையும் ஆலிவ் விதையும் ஒன்று நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாலியா விதை வேற ஆலிவ் விதை வேற இந்த சாலியா விதையை ஹலீம் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில் கார்டன் க்ரீஸ் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த சாலியா விதையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஏ இ இரும்பு சத்து நார் சத்து மற்றும் புரத சத்துக்கள் நிறைஞ்சே இருக்குது ஒரு ஸ்பூன் சாலியா விதையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ரத்த பிரச்சனை பிரச்சனையை சரி செய்யும் இந்த சாலியா விதை பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனையை சரி செஞ்சு ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும் பெண்கள் விரைவாக கருத்தரிக்க இந்த சாலியா விதை உதவும் ஸோ பெண்களுக்கு இந்த சாலியா விதை ரொம்ப நல்லது இந்த சாலியா விதையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி ஏஇ மற்றும் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதில் நாத்து இருக்கிறதுனால குடல் வயிற்று பகுதியை முழுமையாக சுத்தம் செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் இதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால மூட்டு எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கும் இந்த சாலியா விதையில் எப்படி கஞ்சி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாலையா விதை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே போதும் ரொம்பலாம் எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த சாலையா விதை மட்டும் தனியாக வந்துடும் உங்களுக்கு இதை நீங்கள் ஊற வைக்கணுன்னு கிடையாது இதை ஊற வச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிசு பிசுப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆலிவ் விதை நீர்மூழி விதைலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிரும் ஸோ ஊற வைக்க வேண்டாம் ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அடுத்தது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த சாலியா விதையை சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இந்த சாலியா விதை நல்லா வேகணும் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ஏழு நிமிடமாவது கொதிக்க விடுங்க இந்த தண்ணியில் நல்லா வத்த ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தான் இந்த விதை போட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஏழு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வத்திடும் இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் நல்லா கொதிக்கும் போது தேவைக்கேற்ற அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அடுத்தது இதில் நம்ம உலர் திராட்சையை சேர்க்க போகிறோம் ஒரு பத்து இருபது உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பால் நல்லா உங்களுக்கு பொங்கிடும் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுருங்க நம்மளோட சுவையான சத்தான கஞ்சி ரெடி இந்த கஞ்சியை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வரலாம் தினசரி கூட குடிக்க வேண்டாம் வாரம் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தாலே உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே உங்களுக்கு கிடைச்சிரும் உடலுக்கு ரொம்ப நல்லது தொடர்ச்சியாக ஒரு மாதம் குடிச்சிட்டு வந்திங்கன்னா ரத்த சோகை பிரச்சனை சரியாகும் ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் இதில் சத்து இருக்கிறதுனால உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது வாரம் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஊழச்சதை தொப்பை கரைய ஆரம்பிக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் பெண்களுக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லது ஹார்மோன் கோளாறுகளை சரி செய்யும் கர்ப்பப்பையை பலப்படுத்தும் விரைவாக கருத்தரிக்க நினைக்கிற பெண்கள் இந்த கஞ்சை குடிச்சிட்டு வரலாம் பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த கஞ்சை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் தாய்ப்பால் சுரக்கலன்னு சொல்கிற பெண்கள் இந்த கஞ்சை குடிச்சிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்தது வாரம் மூணு நாள் இந்த கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு கொடிய நோயும் நம்மளை தாக்காது ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் இதில் நாசத்து இருக்கிறதுனால குடல் வயிற்று பகுதியை முழுமையாக சுத்தம் செய்யும் அடுத்தது இந்த கஞ்சை குடிச்சிட்டு வர்றது மூலயமா பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி கை கால் குடைச்சல் உடல் அசதி உடல் சோர்வு தோல்பட்டை வலி கழுத்து வலி நரம்பு வலி நரம்பு இழுக்கிறது மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ வாரம் மூணு நாள் இந்த கஞ்சை குடிச்சிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்